அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோவான் 6 அதிகாரத்தில் 59 69 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் கப்பர் நகூமில் உள்ள ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் பின்வாங்கி போனார்கள் அங்கே இருந்த சீஷர்கள் அவர்கள் பின்வாங்கியே போயிட்டாங்களா பாருங்க இப்ப கடினமான உபதேசத்துக்கு செவி சாய்க்கல எல்லாம் எளிதா இருக்கணும் ஈஸியா இருக்கணும் அவர் விரும்பினது போல இருக்கணும் ஆகவேத்தான் 2 தீமோத்தேயுல 4:3 வசனத்தை வாசிக்கிறோம் பவுலடிகள் எச்சரித்து சொன்ன ஒரு வார்த்தை சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதல்களை தெரிந்து கொள்வார்கள் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று தீமோத்தே எச்சரிக்கிறார் இன்னைக்கு பாருங்க எங்க திரும்பினாலும் சரி இப்படி உபதேசத்தை கேட்கறதில்ல சத்தியத்தை கேட்கறதில்ல இந்த ஆழமான சத்தியத்து மேல மனது செலுத்துறதில்ல நூதனமா யாராகும் எதாக சொன்னா உடனே அதுக்கு லைக் கொடுக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களை பின்பற்றுகிறார்கள் அவளை கண்டித்து உணர்த்தக்கூடாது கடினமாய் பேசக்கூடாது இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அநேகர் இன்றைக்கு இப்படி வசனத்தை கேட்க விரும்புறதில்ல பாரு அது கேட்டது போல இன்றைக்கு அநேக ஊழில் இருக்கிறார்கள் அவர்கள் இருதயத்துக்கு ஏற்றது போல பேசி அவர்களை வசப்படுத்த ஊழில் பெருகி இருக்கிறார்கள் கவனமா இருக்க வேண்டும் இதெல்லாம் இதற்கு முன்பு நடந்திருக்கலாம் வருகிற நாட்டை முதற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களிலே நமக்கு ஆழமான ஒரு சுத்திகரிப்பு வேணும் வசனத்தை கேட்கணும் கடிந்து கொண்டாலும் கூட அதுக்கு மனம் திரும்பி தம் இருதயத்து வசனத்துக்கு நேராக பக்குவப்படுத்தி விட்டார் கத்திரி பிள்ளைகளே கத்தவங்களை கைவிட மாட்டா இனி வரும் காலங்கள் நமக்கு ஆச்சரியமான நாட்களாக இருக்கும் அற்புதமான நாட்களாக இருக்கும் இழந்து போன திரும்ப பெற்ற மாதங்களாக இருக்கும் வருடங்களாக இருக்கும் ஆவிக்கிற வாழ்க்கை சவுண்டா இருக்கும் இதெல்லாம் செய்யாம மனம் திரும்பாம சுத்திகரித்து கொள்ளாம ஆக நம்ம நிதானித்து பார்க்காம எழுப்புதலுக்காக பாடுறது எழுப்புதல் வந்துவிட்டு சொல்றதெல்லாம் நம்மை நாம ஏமாற்றுகிற வேலை நமக்கு நாம் ஆழமான சுத்திகரிப்பு எங்க தொடங்குகிறதோ அங்கே தான் எழுப்புதலும் தொடங்கும் இந்த சத்தத்தை கேட்கிற கத்திரி பிள்ளைகள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானித்து பார்த்து உங்க கதவை கொஞ்சம் தரங்க இருதய கதவை வசனத்தை கேளுங்க பலப்படுங்க சுத்திகரித்துக் கொள்ளுங்க எந்தெந்த காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்ப ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் இயேசு தம் ரத்தத்தினால் கழுவி சுத்தம் பண்ணுவார் வாலிப சகோதர சகோதரிக்கு நான் சொல்லுகிறேன் உலகத்தார போல வாழ நினைக்காதீங்க நாம் சாக்கியம் உள்ளவர்கள் விசேஷமானவர்கள் இது ஒருபோதும் மறவாதீங்க அந்நிய நுகத்துல பிணைப்படாதீங்க அவிசுவாசி விசுவாசிக்கு பங்கு ஏதுன்னு சொல்லியிருக்கிறார் இருளுக்கும் ஆக ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் இடம் தரக்கூடாது நீங்க உங்க ஐக்கியம் ஆக நல்ல ஆவிக்கிற மக்களோடு இருக்கட்டும் சபையோடு இருக்கட்டும் பரிசுத்தவங்களோடு இருக்கட்டும் ஆக உங்களுடைய ஐக்கியமானது திருச்சபையோடு இருக்கட்டும் கவனமா இருங்க இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் ஆகவே கர்த்தர் உணர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார் கவனமா இருங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா